ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடன் கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் தற்போது துவக்க வீரர் கையில் ஏற்பட்ட காயம் காரணத்தினால அந்த போட்டியிலிருந்து தற்போது நீக்கப்பட்டிருக்காங்க. இது அந்த அணிக்கு தற்போது பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான முதல் இரண்டு டெஸ்ட் போட்டியிலுமே இந்தியா அணி தான் அபாரமான வெற்றியை பெற்றாங்க. இதில் தென்னாப்பிரிக்கா அணியில் பார்த்தீங்கன்னா டீன் எல்கர், அந்த அணியின் கேப்டன் ஃபேஃப் டூ பிளஸிஸ், குவிண்டன் டிகாக் போன்ற வீரர்கள் மட்டுமே ஓரளவு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துறாங்க. அந்த அணி துவக்க வீரரான ஏடன் மார்க்ரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நம்பிக்கை நட்சத்திரமாக எதிர்பார்க்கப்பட்ட சமயத்தில் அவர் ரொம்பவே மோசமாக சொதப்பிடுறாரு. பயிற்சி ஆட்டத்தில் கூட அவர் சிறப்பாக விளையாடி சதம் அடித்தார். தொடருக்கு முன்பு இந்தியாவுக்கு வரும் வரைக்கும் அவர் சூப்பரான ஃபார்மில் இருந்தார். ஆனால் இந்த நான்கு இன்னிங்ஸில் சேர்த்தே கூட அவர் மொத்தம் 50 ரன்களை தாண்டலை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதுலேயும் இரண்டு இன்னிங்ஸில் டக் அவுட் ஆகியும் ஆகிட்டார். இதன் காரணத்தினால ஓய்வு அறையில் இருக்கும்போது ஏடன் மார்க்ரம் அவர்கள் தன்னுடைய விரக்தியை வெளிப்படுத்தும் வகையில் சுவற்றில் தன்னுடைய கையால் ஓங்கி குத்தியிருக்காரு. அதில் அவருக்கு கையில் அதிக அளவிலான காயம் ஏற்பட்டிருக்கு. ஸ்கேன் செய்து பார்த்ததில் அவருக்கு எலும்பில் லேசான விரிசல் இருக்கிற காரணத்தினால மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் பங்கேற்க முடியாது அப்படின்னு தற்போது மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க. இதன் காரணத்தினால தற்போது தென்னாப்பிரிக்கா அணி இந்தியாவுக்கு எதிரான மூணாவது டெஸ்ட் போட்டியில் வேறு ஒரு மாற்று துவக்க வீரரோடு தான் களமிறங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே அந்த அணியில் ஹசீம் அம்லா, ஏபிடி வில்லியர்ஸ் போன்ற வீரர்கள் ஓய்வு பெற்ற பிறகு அவங்களோட சிறப்பான நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியாமல் ரொம்பவே திணறி வந்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் அந்த அணியின் முன்னணி வீரரான மார்க்ரமும் பார்த்தீங்கன்னா சரியாக ஆட முடியாத விரக்தியில் இது போல தன்னுடைய கையை உடைச்சிக்கிட்ட காரணத்தினால அந்த அணிக்கு மேலும் தற்போது ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்க அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே வலுவான இந்திய அணியை அவங்க சமாளிக்க முடியாமல் திணறி வராங்க. தற்போது முக்கியமான வீரரான மார்க்ரம் அவர்கள் காயம் காரணத்தினால வெளியேறிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மூணாவது போட்டியிலும் இந்திய அணிதான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அவங்களோட தோல்வி உறுதியாகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.